வணக்கம், நான் உங்கள் ஷர்தினா. வெல்கம் பேக் டு ஷர்தினாஸ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம எந்த ஊருக்கு வந்தோம்னா பொள்ளாச்சி. பொள்ளாச்சியில் வந்து அல்டிமேட்டான ஒரு ரெசிபி. எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாம் எப்படி இருக்கீங்க? பாருங்க, இன்றைக்கி வந்து சுங்கம் தோப்பு கடையில் வந்து கொள்ளுப்பொடின்னு சொல்லி ஒரு டிஷ் பண்ண போகிறோம். கொள்ளுப்பொடி சொல்லும் போது நம்ம நார்மலாக பண்ணுற அந்த கொள்ளுப்பொடி இல்லைங்க. கொள்ளுப்பொடினா நீங்கள் வந்து இட்லி பொடி சாம்பார் பொடி மாதிரி இருக்குன்னு நினச்சிக்காதீங்க. இது வந்து கொள்ளு வந்து வேக வச்சு நம்ம வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நம்ம வந்து ஸ்மாஷ் பண்ணி தான் பண்ண போகிறோம். கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டு லைட்டாக வதக்கி அதுக்கப்புறம் இதோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த சாதோட போட்டு சாப்பிட்டா அப்பா வேற மாதிரி இருக்குது. இது சிம்பிளான ரெசிபி, சீக்கிரமாக பண்ணிடலாம். ஆனால் ஹெல்த்தியானது கூட, உடம்புக்கு நல்லது கூட. அது மட்டும் இல்லை, கடைசியாக தேங்காய் ஊற்றி சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட் பிரமாதமாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து அமைச்சு வந்து வீட்டில் அடிக்கடி செய்வாங்க. சாப்பாடில் பிணைஞ்சு உருண்டை பிடிச்சி கொடுப்பாங்க. சாயங்காலம் ஸ்கூலில் வந்து வந்துட்டோம்னா இந்த பொடி வச்சுருந்தாங்கன்னா எல்லாத்துக்கும் உட்கார வச்சு ஒரு உருண்டையை பிடிச்சி பெரிய உருண்டையை கொடுப்பாங்க. பத்து பேருக்கு வந்து ஆளுக்கு ஒரு உருண்டை. இப்போ எனக்கு அப்படி தெரியுங்களா? ஆ, கண்டிப்பாக இது அப்படி தான் சாப்பிடணும். அப்போ தான் நல்லா இருக்கு. ஓகே, ஃபைன். இது உடம்புக்கு நான் ரொம்ப ரொம்ப நல்லது. செம்ம ஒருத்தர், வெரி குட் ரெசிபி, நைஸ். வேற மாதிரி அம்மா வந்த பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இளநீ ஜூஸா குடிச்சு உடம்பு வந்து நல்லா கூல் பண்ணியிருப்போம். அந்த கூலிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் லைட்டா உடம்புக்கு வேணும், ஹீட் வேணும் அப்படிங்கறக்காக வந்து முடிஞ்சு அம்மா இறங்கினதுக்கு அப்புறம் இந்த கொள்ளுப்பொடியை வந்து நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் போட்டு வச்சு சாப்பிடும் போது வந்து பாடி வந்து டோட்டல் நார்மல் ஆகி. ஸோ அந்த மாதிரி ஒரு சிக்னேச்சர் ரெசிபி நம்ம கேட்டு செஞ்சு போறோம். வாங்க, இந்த ரெசிபி நம்ம சொல்லி தரப்போறாங்கன்னா சுங்கம் தோப்பு கடை உரிமையாளர் தான், அவரை தான் மீட் பண்ண போறோம். அம்மா வந்ததுக்கு அப்புறம், அம்மாக்கு வந்ததுக்காக மட்டுமே இந்த கொள்ளுப்பொடி சாப்பிடணுங்கிற அவசியம் இல்லை. நாளளவு நமக்கு ஒரு 10 நாள் 15 நாளுக்கு இருக்கோ கொள்ளுப்பொடி வச்சு நம்ம சாப்பிடும் போது வந்து பார்த்தீங்கன்னா உடம்புக்கு வந்து நமக்கு சளி பிடிச்சிருக்கு, கொஞ்சம் பாடி கூலாக இருக்குது அப்படிங்கிற டயத்தில் நம்ம கொள்ளுப்பொடி வச்சு சாப்பிடும்போது அது நார்மலாகவே நம்ம டெம்பரேச்சர் வந்து நார்மல் பண்ணி கொடுத்துறது. அவங்க வீட்டில் பண்ணுற ரெசிபிலாம் நம்ம நிறைய பார்த்துட்டு வரோம். அந்த மாதிரி தான் இந்த ரெசிபியும் யூனிக்கான ரெசிபி. கொள்ளுப்பொடி சொல்லும் போது எல்லாருக்கும் டப்பாவில் போட்டு வைக்கிற பொடி தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனால் இது அப்படி இல்லை. சரி, வாங்க போலாமா. சரி, வணக்கம். வணக்கம். சௌக்கியமா? சௌக்கியம் தான், நல்லா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். எங்கள் ஸ்டைலுக்கு வரீங்க சௌக்கியமான்ட்டு? அப்படியே ஊர் ஊராக போகிறோம். அவங்கவுங்க ஸ்லாங் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பிக்கப் பண்ணி. இப்போ கோயம்புத்தூர் இது வந்துருச்சு உங்களுக்கு? அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வந்திருக்கு. ரைட், அப்படியே போக இன்னும் பழகிது. ஆமாம், கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அப்படியே ட்ராவல் பண்ண ட்ராவல் பண்ணிட்டுருக்குறீங்க. ஆமாம், இது எப்படி பண்ண போகிறோம் சொல்ல முடியுமா கொஞ்சம் ஷார்ட்டாக? இது வந்து பார்த்தீங்கன்னா பச்சையாகவும் பண்ணுவாங்க. ஆயிலில் ஃப்ரை பண்ணாமல் பச்சையாகவே அப்படியே போட்டு இந்த சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு கொள்ளுள் போட்டு இடிப்பாங்க. அம்மாவோட அம்மாலாம் பார்த்தீங்கன்னா கொள்ளுள் போட்டு இடித்து தான் அப்படி தான் கொடுப்பாங்க. ஆமாம், கொள்ளு மட்டும் வேக வச்சு எடுத்து கொள்ளுள் ஒள்ளுள் போட்டு இடித்து எடுத்து பிணைஞ்சு கொடுப்பாங்க. அந்த அது வந்து டேஸ்ட் வேறு மாதிரி இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஃபெர்டிலைசர் எல்லாம் போடுறதுனால வந்து எல்லாத்துலேயும் கெமிக்கல் இருக்கிறதுனால நம்ம லைட்டாக ஆயில் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம்னா கொஞ்சம் வேக வச்சு எடுத்துட்டோம்னா அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் போயிடும். அதனால் இப்போ நம்ம அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக இப்போ நம்ம பண்ண ஆரம்பிச்சலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் சொல்கிறீங்களா? கண்டிப்பாக. கொள்ளுப்பொடிக்கு வந்து தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். கொள்ளு வந்து 1 கிலோ எடுத்துக்கிறோம். பச்சை மிளகாய் வந்து 6 பச்சை மிளகாய் எடுத்துக்கிறோம். காரம் வேணும்னா 1 7 வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் வந்து 100 கிராம் எடுத்துக்கிறோம். மல்லி 2 டேபிள்ஸ்பூன், சீரகம் வந்து 2 டீஸ்பூன் எடுத்துக்கிறோம். கருகாப்புள் வந்து தேவையான அளவுக்கு போட்டுக்கிறோம். உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கிறோம். தேங்காய் எண்ணெய் வந்து வறுக்கறக்கும் கடைசியாக சாப்பாட்டில் கூட பிணைந்து சாப்பிட்றதுக்கும் தேவையான அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான பொருட்கள் சொல்லியாச்சு. இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்? லைட்டாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். லைட்டாக, சரி, ஓகே. இப்போ காடையிலேருந்து புதுசாக வந்து நம்மளுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பேக்கெட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. வெங்காயம் போட்டலாம், சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து ஆக்சுவலாக வந்து காரத்தன்மை இருக்கிறதுனால அந்த சூடுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? ஆமாம், சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் இனிப்பாக இருக்கு. இது வந்து காரத்தன்மையாக இருக்கு. ரைட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கு சின்ன வெங்காயத்துக்கு. நீங்கள் வந்தாலே ஒரு சிலர் வந்து ஃபீவர் வருது, காய்ச்சல் வருது அப்படின்னாலே சின்ன வெங்காயத்தை வச்சு படுப்பாங்க, பக்கத்தில் வச்சு படுப்பாங்க. ஸ்மெல் பண்ணாலே அந்த ஸ்மெல் உள்ளே போனாலே கொஞ்சம் அந்த நமக்கு காரத்தன்மை உள்ளே போகும்போது அந்த ஹீட் வந்து கொஞ்சம் வெளியில் பண்ணி கொடுக்கும். ஓ, அப்படியா? ஆமாம், சின்ன வெங்காயம் அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, வெங்காயம் போட்டுக்கோம். அப்புறம் ஓகே, சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் வந்து போடுறது வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக ஜீரணம் ஆயிருக்கு. ஓகே, எப்போவுமே நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீரகம் சாப்பிட்டாலே அந்த ஜீரண சக்தி வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும். அதாவது நம்ம வந்து எடுக்கிற உணவில் வந்து இது அதிகமாகவே எடுத்தாலே நமக்கு வேறு எதனா ப்ராப்ளம் வந்தாலும் உடம்பு எல்லாமே சீரக வச்சுக்கோங்க. உடம்பு முக்கியமாக சீரக வச்சுக்கிறதுனால சீரகம் கொடுக்கும். ரைட்டு, அதுக்கப்புறம் அது மல்லித்தூள், மல்லி முழு தனியாக அப்படியே சொல்லலாம். 2 டேபிள்ஸ்பூன் சொல்லிருக்கீங்களா? ஆமாம், போதுமா? 2 டேபிள்ஸ்பூன் போதும், போதும், போதும். மல்லி போட்டாச்சு, அடுத்து பச்சை மிளகாய் கொடுங்க. சரி, ஓகே, ஒரு 6 போட்டுக்கலாங்க. காரம் வேணும் அப்படின்னா ஒரு 7 போட்டுக்கலாம். ஓகே, சரி, ஓகே. கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை மட்டும் தான் வெண்டிங்க, மற்றெல்லாம் போட்டாச்சு. இதை வந்து லைட் அப்படியே ஃப்ரை பண்ணிக்கலாம். ஓகே, அதாவது இந்த வெங்காயம் வதங்குற பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 50-60 கோல்டன் கலர், லைட் கோல்டன் கலர் வந்துச்சுன்னா. ஓகே, லோவாக வந்து லைட்டாக போட்டு அந்த பச்சை மிளகாய் லைட்டாக கொஞ்சம் ஃப்ளேவர் மாறும்.
சரி, இதை மாறினதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சோம். அந்த நெடி வர ஆரம்பிக்குது எனக்கு. ஆக்சுவலாக இங்கே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த பச்சை மிளகாய் அந்த எண்ணெயில் வதக்கும் போது லைட்டாக நெடி வருது. உங்களுக்கு வந்து அதெல்லாம் எனக்கு நல்லா தெரியுது. இல்லை, அதனால தான் பச்சை மிளகாய் அளவாக போடணும். இன்னும் ரெண்டு மூணு சேர்ந்து போட்டோம்னா காரம் அதிகமாகிடும். இப்போ இந்த இடத்துல இந்த பச்சை மிளகாய் போதில் காஞ்ச மிளகாய் போடலாம். காஞ்ச மிளகாய் போடலாம். ஏன்னா இதுக்கு வந்து பச்சை மிளகாய் போட்டு சாப்பிட்டு இது இந்த டிஷ் இப்படி தான் பண்ணணும்னு இருக்கும்போது நீங்கள் அது மாத்துறீங்கன்னா ஃப்ளேவர் மாறும். ஓகே, வேற ஒன்றும் இல்லை. பழம் உங்களுக்கு யாரும் சொல்லி கொடுத்தோம் அந்த ரெசிபிலாம். இது வந்து அமுச்சி வந்து வீட்டில் அடிக்கடி செய்வாங்க. எங்களுக்கு வந்து கொள்ளு பொடி வச்சுங்க சாப்பாடில் பிணைஞ்சு உருண்டை பிடிச்சி கொடுப்பாங்க. சாயங்காலம் ஸ்கூலில் வந்து வந்துட்டோம்னா இந்த பொடி வச்சுருந்தாங்கன்னா எல்லாத்துக்கும் உட்கார வச்சு ஒரு ஒரு உருண்டையை பிடிச்சி பெரிய உருண்டையாக கொடுப்பாங்க. பத்து பேருக்கு வந்து ஆளுக்கு ஒரு உருண்டையை பிணைங்க. அப்படி தெரியுங்களா? ஆ, ரெண்டு இது அப்படி தான் சாப்பிடணும். அப்போ தான் நல்லா இருக்கு. ஓகே, ஃபைன். முன்னா முடிஞ்சால் மின் நிலா சோறு மாதிரி சாப்பிட்டா என்ன சூப்பர். நிலா சோறு எங்கே இப்போலாம் அது வாய்ப்பே இல்லை. இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம். கொள்ளு வந்து அலாசி வச்சுருக்குறோம். தண்ணியில் வந்து அலாசி வச்சுருக்குறோம். கல் பெஸ்ட் ஏதாச்சும் இருந்தால் போகிற மாதிரி அலாசி வச்சுருக்குறோம். நீ அதை தனியாக வேக வச்சுக்கலாம். இதை தனியாக எடுத்து ஆற வச்சு தனியாக அரைச்சிக்கலாம். சரி, அப்போ அதாவது இது ரெடியானது வந்து தனியாக வந்து ஆற வச்சு. ஆமாம், இதை வேக வச்சு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்கலாம். ஓ, அப்படியா? தனித்தனியாக கூட இல்லை, தனித்தனியாக அரைச்சிங்கன்னா ஸ்மாஷ் ஒட்டுக்க சேராது. ஓகே, ரெண்டையும் போட்டு ஒட்டுக்கா போட்டு அரைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாஷ் கிடைச்சி. சரி, ஓகே தான். ஓகே, அப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த கொள்ளு வேக வச்சுட்டு இது ரெண்டுத்தையும் ஒன்று அரைக்கும் போது உங்களுக்கு காமிக்கிறானே. அந்த கொள்ளு வெந்த பிறகு அந்த பக்கம் எப்படி இருக்குது? அதே டைமில் இந்த வெங்காயம்லாம் காமிச்சார் பார்த்தீங்களா, அந்த பக்குவத்தில் இதை வதக்கி ரெடி பண்ணி வச்சுங்க. ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான், ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண வேண்டியதுலாம் இல்லை. இப்போ இந்த கொள்ளு வைக்கும் போது உப்பு போட்டு வைப்பீங்களா? இல்லை, உப்பு போடக்கூடாது. இப்போ போடக்கூடாது. நல்லா இது வெந்ததுக்கு அப்புறம் கடைசியாக அந்த மசாலாலாம் போட்டு அரைக்கிறது இல்லைங்களா, அப்போ வந்து உப்பு போட்டு வந்துச்சுன்னா நல்லா சூப்பர். தேங்க் யூ. அது வெள்ளை முக்கலே ஆகட்டும், கருப்பு முக்கலே ஆகட்டும், இல்லை காராமணி ஆகட்டும், இது மாதிரி கொள்ளு ஆகட்டும், அது வந்து முக்கால் வேக்காடு ஆன பிறகு தான் வந்து சால்ட் போடணும். அப்போ தான் வந்து நல்லா வெந்து சாஃப்ட்டாக வரும். அதான் விஷயம் வேறு எதுவுமே இல்லை. சால்ட் உள்ளே இறங்க இறங்க என்ன வேணால் அப்போ என்ன வேணால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக அழுத்தம் கொடுக்க சொல்லுவாங்க. ஏன்னா சில மூக்கடலையாகட்டும், சில கொள்ளாகட்டும், ஒன்று ரெண்டு சில குவாலிட்டி நல்லா இல்லாமல் இருக்கும். அதனால தான் வந்து அது முக்கால் வேக்காடு வெந்து வரும்போது உப்பு போட்டால் கரெக்டாக சொல்லுவாங்க. இது என் ஷெஃப் சொல்லி தருவார். நான் 16 வருஷமாக ஹோட்டலில் வேலை செய்யும் போது இப்படி தான் பண்ணுவேன். தண்ணி வேணாலும் உங்களுக்கு தண்ணி வேணும். இது எவ்வளோ தண்ணி ஊற்றுவா? தண்ணி மூழ்கிற அளவுக்கு ஊற்றுவோம். இது பேசிக்காக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் வீட்டில் அந்த கொள்ளு வேக வைக்கிறதுக்கு அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். போதுமா? ஊற்றலாமா? போதும் போதும். ஓகே, இப்போ இந்த கொள்ளு வேக விடுறது எத்தனை விசில் விடுவீங்க? ஒரு 5 விசில். ஓகே, ஒரு 5-6 விசில். 5 இல்லை 6 விட்டுக்கலாம். சரி, வெந்த பிறகு பார்க்கலாம். ஆறு 7 விசில் வந்தாச்சு. ஓப்பன் பண்ணலாமா? ஓப்பன் பண்ணலாம். ஓகே, நல்லா வெந்திருக்கும். அடுத்து பார்க்கலாம் எந்த பக்குவத்தில் வந்து வெந்திருக்கு சொல்லி பார்க்கலாம். ஓகே. ஓ வாவ், சூப்பர். அப்புறம் கொஞ்சம் லைட்டாக தண்ணி இருக்குது. லைட்டாக தண்ணி இருக்குது. பாருங்க, எடுத்துக்கலாம். அந்த சுண்டல் வேகிற பக்கம் தான் நல்லா ஸ்மாஷ் ஆயிடும். அப்படியே தேய்ச்சோம்னா நல்லா வெந்திருக்கும். கொஞ்சம் கொடுங்க. இல்லை, நேரத்துலாமா? இதை சூடு சூடு. ஆ, அப்போ அப்பப்போ சூடாக இருக்குது. அதாவது நாங்கள் இது இப்படி எடுத்து வடித்து வச்சுருப்பாங்க, அப்படியே சும்மா வாயில் போட்டுக்குவோம். ஆ, சுண்டல். அதாவது சுண்டல் வேகிற பக்கம் தான். ஆமாம். இப்போது இந்த தண்ணி இருக்குது, நம்ம என்ன பண்ணுவோம்? இது தண்ணி வந்து சூப்பை வச்சு குடிச்சிக்கலாம். சூப்பை குடித்தோம்னா பழமொழியாக இருக்குங்க. கொளுத்தவனுக்கு கொள்ளு அப்படிம்பாங்க, இளைச்சவனுக்கு எள்ளும்பாங்க. கொள்ளு குடித்தோம்னா கொழுப்பு பூரா கண்ட்ரோல் பண்ணி கொலஸ்ட்ரால் ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துரும். இளைச்சவனுக்கு எள்ளு, இளைச்சவனுக்கு எள்ளு, இளைச்ச இருக்கிறவங்களுக்கு எள்ளு சாப்பிட்டாங்கன்னா கொஞ்சம் உடம்பு வரும். இது ஒன்றும் இல்லை, இது வடிகட்டி லைட்டாக கொஞ்சம் ஒரு அரை உப்பு போட்டு நீங்கள் சாப்பிட்டாலே வந்து போதும், உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக கொள்ளு வந்து நல்லா வடித்து எடுத்து வச்சிட்டோம். சரி, வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்கி எடுத்து வச்சு தனியாக வச்சுருந்தோம். இப்போ அதையும் கொள்ளும் போட்டு வெங்காயம் வதக்கி வச்சிருந்து எல்லாம் உள்ளுக்குள் போட்டு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம். ஓகே, இப்போ அந்த உப்பு போடும்போது நீங்கள் வந்து அரைக்கும் போது உப்பு போட்டணுமா? இல்லை, நம்ம அரைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறோம். கொள்ளு இந்த வெங்காயம் இதெல்லாம் போட்டதில் மிக்ஸ் ரெண்டும் மிக்ஸ் பண்ணுறது இல்லைங்களா, அப்போவே உப்பும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறோம். வேணுங்கிற அளவுக்கு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மெயினாக அதுக்கப்புறம் வந்து நம்ம மிக்சியில் அரைக்கும் போது என்னென்னா தண்ணி வந்து தொடவே கூடாது. ஓகே, தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். தண்ணி ஊற்றிட்டோம்னா அது வந்து சட்னி மாதிரி ஆகும். தண்ணி ஊற்றாமல் அரைச்சோம்னா இந்த மாதிரி வந்து பொடி, இதுதான் கொள்ளு பொடி. ஓகே, இன்னொன்று அப்படியே ஓப்பன் பண்ணும்போது அந்த வாசம் பயங்கரமாக இருக்குது. அதை கையூட்டி வந்தது எனக்கு. நைஸ், இந்த மாதிரி ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும். ட்ரையாக இருக்கும். ஆமாம், மிக்சிதான் பொடினு சொல்லுவீங்க. இதுதான் பொடி. ஆனால் நான் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இட்லி பொடி இந்த மாதிரி சாம்பார் பொடி மாதிரி வராது. இப்படி தான் இருக்குது பொடி. இதுனா அப்படியே வச்சு சாப்பிட்ணும். அப்படியே வச்சு அப்படி, ஏன்னா இது வந்து வச்சிருக்க முடியாது. பொடி மாதிரி, மற்ற பொடி மாதிரி 4-5 நாளில் வச்சிருக்க முடியாது. இன்னைக்கு போனோம்னா இன்னைக்கே யூஸ் பண்ணிடுறோம். அப்போ இது அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம்? அடுத்தது போட்டு மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு உரண்டை பிடிச்சி தரோம். ஓகே, கொடுங்க. அதாவது உங்களோட அம்மாச்சி பண்ண மாதிரியே
நாலு உருண்டை சாப்பிட்டிங்கன்னா வயிறு ஃபுல்லாயிரும் உங்களுக்கு. இது வந்து கஞ்சி வடித்த சாப்பாடு. கஞ்சி வச்ச ரைஸ் போட்டோம், ஒயிட் ரைஸ் போட்டோம். இதில் வந்து நம்ம கொள்ளு அரைச்சது வந்து உள்ளுக்குள்ளே போட்டு சரி ஓகே மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு உருண்டையாக தரேன். ஓகே நீங்கள் பாருங்கள், திருப்பி திருப்பி கேட்பீங்க. ஓகே இந்த உருண்டையை அப்படி தேங்காய் எண்ணெய் ஊற்றி ஓகே டோட்டலாக பிணைஞ்சு சாப்பிட்டோம்னா. ஓகே இந்த இடத்துல தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணணுமா? தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் இதுக்கு. ஓகே போதுமா? இது இன்னும் கொஞ்சம் ஊற்று. உங்கள் கையெல்லாம் கொள்ளாக இருக்குது. நான் இதில் போதும் 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 போதும். அப்போ எனக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். எனக்கு ஒரு கையில் முடியுங்களா? ஒரு உருண்டை பெருசாக கொடுங்க. பெருசாக தான் தருவாங்க. சரி சிறுசா இல்லை. அப்படியே மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த சாதம் கலரும் அந்த கொள்ளோட கலரு ஒன்று ரெண்டு கருவேப்பிலை அப்படியே பார்த்தா உங்களுக்கு நல்லா பார்க்கறது கலர்ஃபுல்லாக இருக்குது. பார்க்க பார்க்க சாப்பிடணும்னு தோணும். ஆமாம் இது உரண்டை கொடுத்தேன். இன்னொன்று அந்த தேங்காய் ஊற்றின பிறக்கும் ஏற்கனவே அந்த கொள்ளோட வாசம் தேங்காய் ஊற்றின பிறகு இன்னும் வந்து நல்லா வாசம் கொடுக்குது. தேங்காய் நெய் ஊற்றிக்கலாம், நெய் வேணாலும் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றலாம். நெய் ஊற்றலாம். தேவைப்படுறவங்க நெய்யும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆப்ஷன். இதுக்கு வந்து இது இந்த இடத்துல நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாமா? நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாம். தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணலாம், நெய் யூஸ் பண்ணலாம். சரி ஓகே ஃபைன். ஊட்டியாச்சு பாருங்க, உரண்டையாச்சு. உங்களோட அம்மச்சி அம்மச்சி இப்படிதான் கொடுப்பாங்க. இப்படிதான் கொடுப்பாங்க கையில. இதுல வந்து என்ன மாட்டான் வயிறு எப்ப நம்புதுன்னு தெரியாது, சாப்பிட்டுட்டே இருப்போம். கடைசி உருண்டை இத்தனும் சின்னதா கிடைக்கும், சின்னதா கிடைச்சு கடைசி எல்லாம் சுரண்டி விட்டு இந்த கையில் இருக்கிறதுல இப்படி தேய்ச்சி சின்னதா இருக்கு. இதை ஒருத்தர் கொடுப்பாங்க அப்படி, அதுக்கு சண்டையா? அது யாரு கிடைக்கும்? அது சண்டையா இருக்கு அதுக்கு. ஏன்னா அதுலதான் கடைசி எல்லாமே அதுலதான் இருக்கு. சொல்லமோ அதுல பயங்கர இன்ட்ரெஸ்ட் சாப்பிட்டு பேசலாம். சாப்பிட்டு அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணுச்சுங்க, அந்த மசாலா தான் அதிகமாக தெரியும். எப்படி மசாலா போட்டிருக்கோம், அந்த ரைஸ் எப்படி வந்திருக்கு, முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் என்ன, அந்த மாதிரி தெரியும். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ரைஸு, அந்த கொள்ளு, சின்ன வெங்காயம், அந்த பச்சை மிளகாய், தேங்காய் எண்ணெய், இதெல்லாமே சேர்ந்த கலவை. நைஸ் இருக்கு, ஆனால் டேஸ்ட் சூப்பராக ரைட். அப்படியே உருண்டை பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரையாக இருக்குது, ட்ரை சொல்ல முடியாது, அந்த மாய்ஸ்டர் இருக்குது, ஆனால் கையில் ஒட்டாது. ஒட்டாது ஒட்டாது. இன்னொன்று ஒரு வாய் நீங்கள் சாப்பிடும்போது இன்னொரு வாய் கிடைக்குமா? அதுதான் அதுதான் கடைசி வரைக்கும் இருக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும். இது உடம்புக்கு நான் ரொம்ப ரொம்ப நல்லது. செம்ம ஒர்த்து, வெரி குட் ரெசிபி. நைஸ் வேற மாதிரி கண்டிப்பாக. ஃபர்ஸ்ட் கிளாஸ் சூப்பர். அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. செஞ்சு பார்த்தாங்கன்னா சீக்கிரமா செஞ்சிடலாங்களா? குட்டி ஸ்கூல்ல இருந்து வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈவினிங் என்ன ஸ்நாக்ஸ் கொடுக்கறதுக்குல இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி கொடுத்துட்டு நல்லா சாப்பிடுவாங்க. வீக்ல ஒன்ஸ் கொடுத்தா நல்லா தான் போடும். எனக்கு அப்படியே நம்ப தெரியுங்க. கண்டிப்பாக. பொள்ளாச்சியிலேருந்து வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா டுவர்ஸ் வால்பாறை ரோட்டில் வந்து 13 கிலோமீட்டர்ஸ் வந்தீங்கன்னா சுங்கம் ஒரு ஜங்ஷன் வரும். அதுலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் லெஃப்ட் சைடில் கட் பண்ணி 1/2 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா ரைட் சைடில் நம்ம தோப்புக்கடை ரெஸ்டாரண்ட் வந்து அமைஞ்சிருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் ஃபுட் எல்லாமே இருக்குது. இந்த மாதிரி டிஷ்ஷஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் 2-3 டேஸ்க்கு முன்னாடியோ 20-30 பீப்புள் வர்றாங்க அப்படின்னு முதலே இன்ஃபார்ம் பண்ணால் நாங்கள் இந்த மாதிரி ஃபுட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணி தருவோம். எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 9859857070. கால் பண்ணி முதலே இன்ஃபார்ம் பண்ணுங்க. நல்ல விஷயம். அப்படி இல்லை நீங்கள் வந்துட்டீங்கன்னா இங்கே ரெகுலராக இவங்க மெனு வச்சுருப்பாங்க. அந்த மெனு எல்லாமே பண்ணி தருவாங்க கண்டிப்பாக. எல்லாமே சரிங்களா? ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். ஒரு அருமையான ரெசிபி, நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபி, சுவை உள்ள ஒரு சூப்பர் ரெசிபி. ரெண்டுமே நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணால் நீங்கள் அடுத்த வாரமே இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்ப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் ரெசிபி தான் இது. இதே மாதிரி நான் இன்னொரு நாள் ஒரு புது ரெசிபி செஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். சீபா பட்டிக்கன்.